சங்க விரோதியாக இருக்கிறான். சூரா யூசுஃபில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை சகோதரர்களே, இந்த சூரா யூசுஃபிலே கிடைக்கக்கூடிய இரண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆன்மீக உளரீதியான பக்குவத்தை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆன்மீக உளரீதியான பக்குவத்தை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அவர், நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், யூசுப் அலை இஸ்லாம் வளர்ந்தது போன்ற ஒரு சூழலில் யாராவது வளர்ந்தால் அவரது ரிசல்ட் எப்படி இருக்கும்? யூசுப் அலை இஸ்லாத்து ரிசல்ட் எப்படி இருக்கும், எப்படி இருந்தது? அதோ சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம், யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வளர்கிறார்கள். ஒரு அரசனுடைய வீட்டிலே வளர்கிறார்கள், பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளையாக வளர்கிறார்கள், பல வசதிகளோடு வளர்கிறார்கள். இவர் குற்றம் செய்தால் இவர் குற்றவாளி என்று கேட்பதற்கு யாரும் கிடையாது. இவர் குற்றவாளி என்று கேட்பதற்கு யாரும் கிடையாது. குற்றம் செஞ்சா அவன் அடி வேற ஊர்ல இருந்து வந்தா தானே அடிமை தானே, அப்படி செய்யத்தான் செய்வான்னு நாலு பேர் பேசக்கூடிய லெவலில் தான் அவர் இருக்கிறார். ஆனாலும் இதே சூழல்ல வேற ஒரு வளர்ந்தீங்களே, ஆனாது யாருக்கும் பொறுப்பு இல்லாமல் வளர்றாரு, யாரே வீட்டுல வளர்றாரு, வசதியா வளர்றாரு, படிப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, என்ன நிலைமையில வந்திருப்பான்? கஞ்சா, சாராயம், சிகரெட்டு, படம், பது போத இப்படி என்றுதான் செஞ்சிருக்கோம், வாழ்க்கை போயிருக்கும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வளரல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்கான பலவிதமான விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் ஒரு பிரயாண கூட்டம் வருகிறது, அவர்களை எடுத்து போவதற்காக வாலியை போடுகிறார்கள். வாலியை போட்டவுடன் அவர்கள் பார்க்கிறார்கள், குழந்தை ஒன்று ஏறி இருக்கிறது. அவர் ஒரு இலை ஒரு சிறு வய சிறுவன் ஏறி இருக்கிறார். என்ன சொல்றாங்க தெரியுமா? கால யா புஸ்ரா ஹாதா குலாம், என்ன நன்மாராய், ஒரு அழகான ஒரு சிறுவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல அல்லாஹ்வுத்தால ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள், சொல்லி காட்டுகிறார். எப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விற்பனை பொருளாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அவரை மறைத்துக் கொண்டார்கள். ஒரு குழந்தை தான் விற்பனை பொருளாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அவரை அந்த இடத்திலே மறைத்துக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லாஹு அலீமுன் பிமா யஅமலூன், அவர்கள் என்ன செய்தார் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். முக்கியமா இங்க கவனிக்க என்ன தெரியுமா, யாருமே இல்லாத ஒரு சூழலை நாங்க மாட்டிக்கணும், ஒரு மிக பாதிப்பான ஒரு சூழலை மாட்டிக்கணும்னு வைங்க, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு வைங்க, நாங்க இப்ப பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம்னு வைங்க, ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கணும், அல்லாஹு தஆலா இதை பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு இப்பொழுது நடக்கின்ற இந்த அநியாயத்தையும், எனக்கு இந்த நடக்கின்ற நிக்காற்று கெட்டான சூழலையும் ரப்புல் ஆலமீன் யாரும் பார்க்கலன்னு கற்பனை வரக்கூடாது. அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு அநியாயம் நடக்குது, இந்த அநியாயத்தை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உறுதியும் வரும் என்று சொன்னால் வேதனை அரவாசம் குறையும். அதான் அல்லாஹு தஆலா சொல்றவா அசர்ருஹு பிதாஅதன், அவர்கள் வியாபார பொருளாக ஒழித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், இவரை என்ன செய்யணும் என்றது ஒன்னே வச்சு அல்லாஹ் பயன்படுத்த போறான்னு அல்லாஹு தஆலா சொல்றான். நீ பாதிப்பட நினைக்காத, உன்னை வச்சு எப்படி நான் பயன்படுத்துகிறேன் என்பது போன்று அல்லாஹு தஆலா அந்த இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வஷரவுஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதுதத்தின் வகானூ ஃபீஹி மின ஸாஹிதீன். எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான் தெரியுமா? வஷரவுஹு, அவர் எப்படி விற்றார்கள் தெரியுமா? பிஸமனின் பக்ஸின், ஒரு அந்த அந்த மனித சந்தையில விற்கப்பட வேண்டிய விலையில அவங்க விற்கல, 100,000 விற்க வேண்டியதை 25,000 வித்துட்டாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், பிஸமனின் பக்ஸின், அற்ப தொகைக்கு விட்டார்கள். வகானூ ஃபீஹி மின ஸாஹிதீன், அவர்கள் அந்த இடத்திலே ஜுஹூது பெற்றவர்களாக உலகப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதான் அர்த்தம், வகானூ ஃபீஹி மின ஸாஹிதீனா மிச்சம் என்னது, பரவாயில்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தார்கள், நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு குழந்தையை எப்படி அவர் பயன்படுத்தினார்கள் என்பதை சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவரை வச்சு கவனிச்சுக்கங்க, பிள்ளையான அங்க எடுத்துக்கலாம், வேலைக்காரனா வச்சுக்கலாம் என்று சொல்லி அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சருடைய வீட்டிலே அந்த பிள்ளை வாங்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா ஒரு எங்க எப்படி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க. ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா சிலர் பொறாமைக்காக கிணத்துல போட்டதை அல்லாஹ் எப்படி மாத்தி விட்டான்னு பாருங்க. அவர் அடிமையாகத்தான் சேர்க்கப்படுறாரு, அடிமையாக அந்த வீட்டுல சேர்க்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதே நாட்டில் எந்த எவர்ட்ட நான் அடிமையாக இருக்கிறேனோ அந்த பதவிக்கு நான் வருவேன் நினைச்சுப்பாரு. நான் பொருளாதார மினிஸ்ட்ரிக்கு வருவேன் என்று சொன்னி, பினான்ஸ் மினிஸ்டர் அவருக்கு உணவு கிடைக்குது, பொருளாதார அமைச்சு கிடைக்குது, அந்த வீட்டுல தான் இருக்கிறார், அந்த அமைச்சருடைய வீட்டுல தான் அவர் இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு வருவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கற்பனை பண்ணிப்பாரா?
கற்பனை பண்ண இயலாது. அதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு முடிவு தர முந்தி சோதனையை வச்சு அவசரப்படக்கூடாது. இப்படி நாங்கள் வந்துட்டு போய் உமாவை பிரிஞ்சு வாப்பாவை பிரிஞ்சு சகோதரர்களால் கிணத்துல போடப்பட்டு இப்படி ஒரு சூழலுக்கு ஆயிட்டோமேனு விரக்தி அடையக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்கே எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வழங்காதான் ரூட், ஆனால் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அந்த வீட்டிலே வளர்க்கப்படுகிறார்கள். வளர்க்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். எப்படி வராவதத்து உள்ளத்தி ஹுவ ஃபீ பைத்திஹா அன்நஃப்ஸிஹி வ கல்லகத்தில் அபுவாப வ காலத் ஹைதலக், கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு கணவன் இல்லாத அந்த நேரத்திலே அந்த அமைச்சருடைய மனைவி என்னோடு வந்து மோசமாக நடந்து கொள், விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள், உறவு கொள்ள அழைக்கிறாள், கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு அழைக்கிறார். ஒரு இளைஞனுடைய உள்ளம், அதாவது எப்படி சூழல் தெரியுமா, அவர் பயப்படுவதற்கு அங்கே எதுவும் கிடையாது. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உறவும் இல்லை, ஊரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாரும் இல்லை. அது மாத்திரமல்ல, அழைக்கின்றவர் ஆட்சியில் இருக்கின்றவர் ஒரு மனைவி. உலகத்திலே அகப்படுவதற்கு எந்த விஷயங்களும் அங்கே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்திலே அழைக்கின்ற நேரத்திலே அவரது உள்ளம் அதற்கு எதிர்த்து போராடுகிறது என்று சொன்னால், அதை எதிர்த்து போராடி அவர் நிற்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மன வலிமை ஈமானையும் அவர் பெற்றிருந்தார் அர்த்தம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, கால மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாக்க வேண்டும், எனது எஜமான் எனக்கு நல்ல ஒரு புகலிடத்தை இங்கே தந்திருக்கிறார், எனது எஜமான் இந்த இடத்துல நல்ல ஒரு சூழலையும் வாழ்வையும் எனக்கு தந்திருக்கிறான், இதுவருக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது. இன்னஹுலா யுஃப்லிஹு தாலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அநியாயக்காரர்கள் குறுக்கு வழியில முன்னேற யோசிக்க விபச்சாரம் செஞ்சிருப்பார். அவர் குறுக்கு வழியில முன்னோரை நினைச்சிருவீங்களே, அந்த இடத்துல விபச்சாரம் செஞ்சிருப்பார். ஏன் அமைச்சர் மனைவியோட விபச்சாரம் செஞ்சா அது ஒரு பிரபல்யம் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதோட போய் என்ன செய்ய எப்படியா முன்னேறிடலாம். குறுக்கோளில் அவர் யோசிக்கல, இன்னஹுலா யுஃப்லிஹு தாலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், அதனால இவரு இது கூடாது என்று சொல்கிறார். கூடா என்று சொன்னது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்துதான் ஆவேன் என்று சொல்லி இவரை விரட்டி வருகிறார். இவர் ஓடி வாராரு, கதவை திறந்துகொண்டு முன்னால வார சந்தர்ப்பத்தில் கணவன் முன்னாலே இருக்கிறார். கடைசியில வந்து அந்த ஓடிப்பட்ட அந்த ஓட்டத்துல வந்து உடுப்பு பின் சைடால கிழிஞ்சிச்சு. அந்த பிரச்சனை உடனடியா மனைவி கண்ட உடனே அடுத்த செக்ஷன் மாறுற, அடுத்த செக்ஷன் செய்த தகப்பட்ட உடனேயே அந்த பெண் மாறுறார். எப்படி சொல்றாரு, ஒரு வசனம் சொல்றாரு, என்னது, அதாவது இவரை கண்டவுடன் கால மாஜிசா உமன் அராத பி அஹலி கசுவன் இல்லா யுஸ்தன வதாபுன் அலி, உங்களோட மனைவிக்கு இப்படி செய்ய நினைச்சவரை சிறையில் அடைக்கிறது அல்லது கொடிய வேதனை தேர வேற என்ன கொடுக்கலாம் என்று ஒரேடிய தண்டனை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா. இவருக்கு என்னது, அது குற்றம் செய்யாத ஒருவனுக்கு இப்படிப்பட்ட சூழலத்தை குற்றம் செய்வான், குற்றம் செய்யாட்டி அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், ஆனா குற்றம் செய்யாம இருந்தால இன்னும் எளிவு வருது. எப்படி சோதனை பாத்தீங்களா, சோதனை வந்து டபுள் ஆகுது. அவருக்கு அந்த இடத்துல அதை இப்படி நீங்க இவ்வளவு சூழலை இவ்வளவு நல்லா இருந்தீங்களே என்று கொடுக்க வேண்டிய இடத்துல தண்டனை ஒன்று கிடைக்குது. எப்படி கிடைக்குது, அதாவது காலகிய ராவதத்னி அந்த நாள்ல இவதான் காரணம் என்று சொன்னவுடன் அங்கே இருந்த ஒருவர் சாட்சியாக வந்து சொல்லி சேட்டை வச்சு போட்டிருந்த உடுப்பை வச்சு முன்னால கிழிஞ்சிருந்தா இவ வாரிக்கணும், பின்னால கிழிஞ்சிருந்தா அவ வாரிக்கணும் சொல்லி ஒரு முடிவு சொல்றார். என்ன விஷயம் என்று சொன்னால், கடைசியில இவர் சொல்றார், இந்த இந்த அமைச்சர் சொல்றாரு, யூசிஃபு ஆறுதன்ஹாதா, உற்று இது இந்த பிரச்சனை உற்று, அதாவது சூடு கட்ட சுரண கட்ட ஆட்சி அர்த்தம். விளைத்த உங்களுக்கு மானம் மரியாதை ஒன்று இல்லாத ஆட்சி அர்த்தம். இதை உற்றுன்னு அவர் கணவன் சொல்றாரு, இந்த பிரச்சனை உற்று, இது கணக்கு எடுக்க தந்த மனைவி ஒரு சாதாரண ஒரு வீட்டில இருந்த ஒரு இளைஞனோடு உறவு கொள்ள நினைச்சுக்கிற அந்த பிரச்சனை கணக்கு எடுக்காத அப்படின்னு இவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்ல, அவ பார்த்து சொல்ற, வஸ்தஃபிரீலி தம்பி, உன்னது பாவத்துக்காக வேண்டி என்னது பச்சாவப்பட்டு கொள், இன்னைக்கு குந்தி மின்னல் காத்தியின், நீ தான் தவறு செஞ்சிக்கிறாய் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த இந்த சப்ஜெக்ட் இப்ப நான் என்ன ஒரு ரெண்டாவது பாதி சொல்றேன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இருந்த அந்த ஆன்மீக அந்த உணர்வுகள் எப்படி அவரோடு இருந்துச்சு, இந்த செய்தி மதீனா புல்ல அந்த நகரம் புல்ல அடிபடுது, ஈஜிப்ட் புல்ல அடிபடுது. எப்படி அடிபடுது, அதாவது இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த அதாவது ஒரு இளைஞனோட வீட்டுக்கு வந்து ஒரு அடிமையோட என்னது இந்த அமைச்சருடைய வைப் வந்து விபச்சாரத்துக்கு நினைச்சிட்டாமே சி என்ன கேவலம் அப்படியே அந்த ஊர் ஃபுல்லா பேசுறாங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்றார், என்ன இப்படி நடந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அந்த விஷயம் இவருக்கு கேள்விப்பட்ட உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு சோதனை. என்ன சோதனை, இவ வந்து பெண்கள் மாநாடு வந்து வைக்கிறான், பெண்கள் விபச்சார மாநாடு. அதான் அர்த்தம், அது எப்படி தெரியுமா, எல்லா பெண்களையும் வர சொல்றான், எல்லா பெண்களையும் வர சொல்லி எல்லாரும் இருப்பட்டு அவங்களுக்கெல்லாம் என்னது
அதாவது அதத்தில உள்ள முத்தக்கன் விருந்தோடு தயாரிக்கிறான். விருந்தோடு தயாரிச்சு என்னது ஒவ்வொருவருக்கு என்ன செய்யறாங்க, ஒரு கத்தியம் கொடுக்குறாங்க, விருந்து சாப்பிடறதுக்கு கத்தியம் கொடுக்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அலங்கரிச்சு போங்கன்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த நிலைமையில இருக்கிறார் பாத்தீங்களா, ஒரு நபி இப்படிப்பட்ட பெண்களுக்கு முன்னால போகலாமா, போகக்கூடாது. ஆனா அவருக்கு போ